முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிழங்கை பற்றிங்க. என்ன கிழங்கு அப்படின்னா ஏர் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொட்டேட்டோவும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அடியில் தான் எடுத்து பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு வெளியில் வரக்கூடிய ஒரு கிழங்கு அப்படின்னா இந்த ஏர் பொட்டேட்டோ சொல்லுவாங்க. இதை வந்து பல பேர்களை வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்ம இங்கிலீஷில் வந்து ஏர் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. இதை வெற்றிலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதோட இலை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை மாதிரியே இருக்கும், அதனால் இதை வெற்றிலை வள்ளி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலையோட அமைப்பு இது தாங்க, இப்படி தாங்க இருக்கும். பார்க்க ஒரு ஹார்ட் மாதிரி இருக்குது பாருங்கள், ஹார்ட் மாதிரி இருக்கும், வெற்றிலை மாதிரி இருக்கும். இது இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா வளரக்கூடிய ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இது தாங்க. இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அழகாக வந்து இதே மாதிரி வளர ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா இது ஒரு 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம். நார்மலாக உள்ள கிழங்கை விட இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு நம்மளுக்கு பயன் கொடுக்கும். பறித்து வச்சிட்டிங்கனாலே போதும், நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், இப்போ கொரோனாலாம் வந்தது இல்லை, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையலுக்கு வந்து காய்கறிகளே கிடைக்கல, அந்த காலகட்டத்தில் கூட இந்த கிழங்கு நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து நம்மளுக்கு பயன் கொடுத்ததுங்க. அப்படி வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு கிழங்கு அப்படின்னா இந்த ஏர் பொட்டேட்டோ. இப்போ இது அழகாக முளைச்சிருக்கு பாருங்கள். இதை வந்து இந்த இடத்துலேருந்து வேர் வரும், இந்த வேரில் அப்படியே நம்ம ஒரு க்ரோ பேக்கில் கிழங்குங்கிறதுனால கொஞ்சம் பெரிய க்ரோ பேக்கே நம்ம எடுத்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18x18 க்ரோ பேக் நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இது வரைக்கும் மண்ணில் புதையிற மாதிரி இந்த கிழங்கை உள்ளே வச்சிடணும். இப்படி வச்சோடனே என்ன ஆகும் அப்படின்னா வெளியிலையும் கிழங்கு கொடுக்கும், உள்ளுக்குள்ளேயும் கிழங்கு வரும். இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு பெருசாக மாறிடும், நல்லா பெருசாகவே வரும். மேலேயும் நம்மளுக்கு கிழங்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நான் கிழங்கு காய்ச்சி அதை அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. அதான் பாருங்கள் மேலே தொங்குது. இது நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இப்போ இப்போ இந்த கிழங்கு தாங்க, இப்போ இந்த கிழங்கு நம்ம கொடியிலே விட்டு வச்சிடலாம். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பறித்து பயன்படுத்திக்கலாம். இது இனிஷியலாக காய்க்கும் போது பச்சை கலரில் தான் இருக்கும், அப்போ லைட்டாக நீங்கள் சுரண்டி பார்த்தாலும் லைட்டாக உங்களுக்கு பச்சை வரும், லைட்டாக ஒரு லேயர் வந்து பச்சையாக இருக்கும். அதை நம்ம மேல் லேயரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு சமைப்பாங்க. இந்த இது சமையலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் வந்து சமைக்கலாங்க. அதாவது இதை வந்து சிப்ஸு போடலாம், நம்ம உருளைக்கிழங்கு எப்படி சமைப்போம் அதே மாதிரியே நம்ம சமைக்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சமைச்சு கூட வச்சுருக்காங்க, நான் எடுத்துக்காட்டுறேன். இப்போ நார்மலாக வந்து நம்ம பொட்டேட்டோ ஸ்ப்ரே பண்ணி சாப்பிடுவோம், பொரியல் பண்ணி சாப்பிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதேமாரியே ஏர் பொட்டேட்டோவில் செஞ்ச ஒரு டிஷ்ஷு. உருளைக்கிழங்கு வருவோம்னு சொல்லுவாங்கள்ல அதே தான். இப்போ இதை சாப்பிட்டு பார்ப்போம். உருளைக்கிழங்கு எப்படி இருக்குமோ அதேமாரி தாங்க இருக்கும், அதேமாரி தான் இருக்கும். என்னென்னா இதில் நிறைய வந்து மருத்துவ பெனிஃபிட்லாம் இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிப்ஸ் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அது ஏர் பொட்டேட்டோவில் போட்டால் சிப்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்கும். இதை மாதிரி நம்ம பல விதங்களில் வந்து மாடித்தோட்டத்திலே வளர்த்து நம்ம பயன்பெறலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட மருத்துவ பயன்கள்னு பார்த்திங்கன்னா மாவுச்சத்து, நார் சத்து, முக்கியமாக நார்மலாக உள்ள உருளைக்கிழங்கை சாப்பிட்டா வாயு தொல்லையெல்லாம் வரும்ல, அந்த வாயு தொல்லை இல்லாத ஒரு கிழங்கு அப்படின்னா இந்த கிழங்கு. இதுதான் இதோட பெனிஃபிட், முக்கியமான பெனிஃபிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாயு தொல்லையினால சாப்பிடவே மாட்டாங்க, ஏன்னா கை கால் வலிக்குது, அதனால் இந்த உருளைக்கிழங்கு வேணாம்ப்பா அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க. அப்படி உள்ளவங்க கூட இந்த கிழங்கை நம்ம மாடியிலே வளர்த்து நம்ம பயன்பெறலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கக்கூடியது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதோட சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்க்கக்கூடியது. காய்ச்சதுக்கு அப்புறம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கும் ஓகேங்களா, அப்படியே கொடியெலாம் காய்ஞ்சி போயிடும். திரும்பி அடுத்த பட்டத்துக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் பழசுது, இது நல்லா காய்ஞ்சி போயிடும். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா முளைக்க ஆரம்பிக்கும், இது வந்து அடிக்கிழங்கு முளைக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வைக்கும்போது மறுபடியும் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். இதான் ஒரு பெனிஃபிட்டு. நம்ம ஒரு வாட்டி போட்டாலே போதும், நம்ம எப்போ வேணுமோ, இப்போ ஏதோ ஒரு கல்யாணம் வருது, கல்யாணத்துக்கு நாங்கள் சிப்ஸ் போடணும் அப்படின்னா ஒரு 5 கிலோ அளவுக்கு கிழங்கு அடியிலேருந்து நோண்டி எடுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒரு 2-3 வருஷம் அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோ பெருசு கிடச்சிரும். அதனால் நீங்கள் வைக்கும் போது க்ரோ பேக்கோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சி தாக்குதலுக்கு மெயினாக நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முட்டை கரைசல் அப்படின்னு ஒன்று பயன்படுத்துகிறோம். அது பயன்படுத்தும் போது அந்த பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் முட்டை விடுத்தாலும் அந்த இலைகள் உள்ள முட்டைக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அது எல்லாமே அழிஞ்சு போயிடும். இது வந்து இலை, இந்த பூச்சிகள் எல்லாமே இலைக்கு அடியில் தாங்க இருக்கும், இந்த இலைக்கு அடியில் தான் பூச்சிகள் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது நம்ம முட்டை கரைசலை தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அந்த பூச்சிகள் அந்த முட்டைகளில் இறந்துடும். அப்படி இல்லை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நல்லா புளிக்க வச்ச மோர், புளிக்க வச்ச கஞ்சி இதை வந்து தொடர்ந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம், நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இது ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் ஏர் பொட்டேட்டோவை பற்றி பார்த்தோம். அடுத்த மாடித்தோட்டத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பழங்களை பற்றியோ காய்களை பற்றியோ கீரைகளை பற்றியோ பார்க்க போகிறோம். நம்ம தோட்டம் நம்ம ஆரோக்கியம்.